ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமலா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை, நல்லா காரசாரமான வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு முதல்ல 1/4 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய வெண்டைக்காவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காவை நம்ம கட் பண்ணிடலாம். பெரிய பெரிய சைஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காவை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வெண்டைக்காவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நான் வெண்டைக்காவை கட் பண்ணியாச்சு. இது தனி பவுலில் மாற்றிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து எண்ணெயில் வந்து இந்த வெண்டைக்காவை வந்து வதக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெண்டைக்காயில் வந்து குழக்குழப்பு தன்மைலாம் வந்து என்ன ஆகிடும்னா ட்ரை ஆகிடும். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த வெண்டைக்காவை வந்து நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு பேன்லேருந்து வெண்டைக்காவை எடுத்துடலாம். இப்போ அதே பேன்லேயே தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதன் கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள், அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். அடுத்தது இதன் கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம மசாலாவை நல்லா வதக்கிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம். வெண்டைக்காவை சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லைட்டாக வதக்கிக்கலாங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம நல்லா குக் பண்ணிடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலரி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அட்டகாசமான ரெசிபி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.